செங்கல்பட்டுலேருந்து இன்னும் டாக்டர் கிளம்பலையா? அங்கே ஏதோ ஸ்பாட்லேயே ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியிருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வரதுக்கு விடிய காலம் ஆயிருன்னு சொல்கிறாங்க. என்னண்ணே? மாமாவை காலையில் தான் கொடுப்பாங்க போல இருக்க. அதுக்கு இல்லை, இன்னும் யாருமே சாப்பிடல கோபி. இந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் ராத்திரி முழுக்க நல்லாலையே. இவங்க இங்கே இருக்க வேண்டாம் அப்பா. எப்படி இருந்தாலும் மாமாவை அழகுலத்துக்கு தானே கொண்டு வர போகிறான். அதனால இவங்களை அழகுலத்துக்கு அனுப்பிடலான்னு நினைக்கிறேன். நல்ல யோசனையாக தான் இருக்குது. நான் வேணா பொம்பளைங்களுக்கு துணையாக இருந்து அழகுலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்னு. செல்வம் நீயும் கூடப்பா. சரிண்ணே, முதல்ல அவங்களை கூப்பிடுவோம். அப்பா ஆ, செலவுக்கு வச்சுக்கோங்க. சரிப்பா. தனோ சரோ சரோ இல்லை வாங்கம்மா, நம்மளாம் அழகு குளத்துக்கு போகலாம். சொன்னால் கேளுங்கம்மா, வாங்க. அண்ணே இப்போ குழந்தைகள்லாம் வேறு இருக்குது, நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கேன். நான் காலையில் வந்துடுவோம். அண்ணி சொன்னால் கேளுப்பீங்க. எல்லாரும் வாங்க. நீ ப்ளீஸ் அஜி கிளம்புங்கம்மா, என் வீட்டுக்கு போங்க. வா போங்க. எந்திரிமா எந்திரிப்பா. இல்லைவா போங்க. சொன்னால் கேளு. குழந்தைய எல்லோரும் வீட்டுக்கு போங்க. வாங்க. அம்மா, இங்கே முடிய வேண்டியதெல்லாம் முடியறதுக்கு காலையில் ஆகிடும் போல இருக்கு. எல்லாரும் பசியோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த இடத்துல தங்க வேண்டாம்னு தோணுச்சு. லேடிஸ் எல்லாரையும் அழகர் குளம் கூட்டிகிட்டு போகலன்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ எங்க கூட வாமா. வேண்டாப்பா. நான் என்னம்மா பேசுகிறேன், இந்த இடத்துல எப்படிம்மா நீ? அப்பா மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எல்லாருக்கும் வேண்டியவர். நாங்களும் துக்கத்துல இடிஞ்சு போய் தான் இருக்கோம். இந்த பாருமா, துர்மரணம் அடைஞ்சவங்களை ஊருக்குள்ள கொண்டு வர்றது ஊர் கட்டுப்பாட்டை மீறின செயல்மா. ஊர் எல்லையில வச்சு எல்லா சடங்கையும் முடிச்சு அப்படியே சுடுகாட்டு கொண்டு போய் எரிக்கிறதாமா நம்ம ஊர் வழக்கம். நாங்களும் தர்ம சங்கடத்தோடதாமா இதை சொல்றோம். உண்மையை சொல்லுங்க, நீ இங்க யாருக்கு என்னாச்சு?
அனி என்ன சனி அத்த என்ன சத்த சிதம்பரம் நல்லவர் தான், அதுக்காக நடைமுறையை விட்டு கொடுக்க முடியுமா? ஆமாம் போசு, யாரா இருந்தா என்ன, ஆக்சிடென்ட் ஆகி மார்ச் வரி வரைக்கும் போயிட்டு வர போனோம். அதை ஊருக்குள்ளாரெல்லாம் கொண்டு வரக்கூடாதுப்பா. ஊர் எல்லையில வச்சு சடங்குகளை முடிச்சு நேரம் மயானத்துக்கு கொண்டு போயிருவோம். அதான முறை. அவரோட கடைசி பொண்ணு சிங்கப்பூர்ல இருக்கு, அந்த புள்ள வர வரைக்கும் பாடி இங்கே வச்சிருக்க முடியாது இல்லைங்களா? இவங்க எல்லாமே எங்க ஊருக்காரங்க தான், நான் பேசிக்கிறேன், நீ பேச வேண்டாம். சரி போசு. இந்த பாரு போசு, ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்னு இருக்கு, எக்காரணத்தை கொண்டு பணத்தை ஊருக்குள்ள கொண்டு போக கூடாதுயா, அது முறை இல்லையா? என்ன காரணத்துக்காக இமாமா ஊருக்குள்ள கொண்டு போக சொல்றீங்க? போஸ், நீ கோவத்துல பேசுற, பெரியவங்க சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும். என்னையா காரணம் இருக்கும்? நாளைக்கு நீ சாக மாட்டேன், உன் மேல லாரி ஏறாது, அப்போ நானும் போன மாதிரி மயானத்தை போட வீட்டுல ஒத்துக்குவாங்களா? போஸ், நீ கோவத்துல பேசுற, இது முறை இல்ல. எதுயா முறை இல்ல? நேத்து வரைக்கும் மாமாட்ட சிரிச்சிருச்சு பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு அவரை போனாங்கிற யோ, ஏதாச்சும் ஒரு விசேஷம் தான், என் மாமனை தானே கூப்பிடுவீங்க. ஊருக்குள்ள ஏதாவதுனா சிதம்பரம் வா சிதம்பரம் கூப்பிடுவீங்க, அப்ப முடியா கூப்பிட்டீங்க? ஒரே நிமிஷம் என் மாமனோட முகத்தை கூட தெரிஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் ஊருக்குள்ள யாரும் கூட்டம் கூட சொல்ல மாட்டீங்க. உங்க வீட்டுல ஒரு காரியம் சாப்பிடாம கொள்ளாம அங்கேயே கிடப்பாரு, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறீங்க. இந்த பார் போஸ், சிதம்பரம் எங்களுக்கும் ரொம்ப வேண்டியவர் தான், நாங்களும் துக்கத்துல தான் இருக்கோம். ஆனா இது முறை இல்லப்பா. எதையா ஊருக்கு முறை? தூக்கி கிடப்பில முடியா? ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கறதா என் முறை? பாருங்க துக்க தங்க என் மாமே, அவனையும் எழுதி தூக்கி வந்து நிக்கிறேன். எனக்கு இனிமே ஒண்ணும் தேவை. யோ, இங்கே கால் தூசுக்கு எடுத்துட்டு போவேன், சடங்களை ஊருக்குள்ள வச்சு தான் பண்ணுவேன். ஈச சாம்பரனை வந்து தடுத்து போறான், வெட்டி பொலி போட்டு எமாமனை தொலைபுறமா அனுப்பிடுறேன். கெடுதல் பண்ணுவான் மாமே, கெட்ட இருக்கிறவெல்லாம் வழிய மறிச்சு நிலுக்கையா, என் மாமே நல்ல இருக்கிறவெல்லாம் தயவு செஞ்சு வழிய விடுங்க, தயவு செஞ்சு வழிய விடுங்க.
ஒரு ஈயர்புக்கு கூட தீங்கு நினைக்காத மனுஷனுக்கு இப்படி ஒரு சாவு வருமா? ஐயோ கடவுளே, இது கடவுளுக்கே அடுக்குமா? இப்படி ஒரு சாவு வருமா? மாமா மாமா காசிராஜ், ஊர் மதுரை. என் பாலிய சிநேகிதன் சிதம்பரத்தை பார்க்க வந்தேன். சிதம்பரத்தை? ஆமாங்க, அவருக்கு தாங்க துக்கம் நடந்து போச்சு. ஐயா என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. ஐயோ சார், நான் இவரதான் சார் பார்க்க வந்தேன். இவருடைய கடைசி பொண்ணு என் பையனுக்கு சம்பந்தம் பேசலாம் தான் சார் வந்திருக்கேன். அவரும் நானும் நீண்ட கால நண்பர்கள். இடையில கொஞ்ச நாள் விட்டு போச்சு, ஆனா லெட்டர் எல்லாம் போட்டுப்போம். அவருக்காய் இந்த கதி, என் நண்பர் சிதம்பரத்துக்காய் இந்த கதி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
இந்த பாவம் என்னை விட்டு போவாது மாமா, போவாது. கடைசியா உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம போயிட்டீங்களே. பாவி மாமா, பாவி.